நான் டிஜே ஆஸ்மோ ப்ராண்ட்லேருந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கேன். நம்மளோட சேனலுக்கு ஒரு நல்ல அப்டேட் இது. எனக்கு இந்த பிடிச்ச விஷயமே இந்த பேட்ரி கேஸ் தாங்க. பார்த்தீங்களா, குட்டியாக காம்பேக்டாக ஒரு சூட் கேஸ் மாதிரி க்யூட்டாக இருக்குது. ரெண்டு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தி ஆக்ஷன் கேமரா வேல்யூ ஃபார் மணி கேமராவாக தெரிஞ்சது இது. இவ்வளோதான். இதில் வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. இந்த பாருங்க, ஸ்விட்ச் ஸ்க்ரீன். ஏய், ஆக்ஷன் கேமராக்காகவே தனியாக வாங்கணும். ப்ளஸ் இது ட்ரைபாட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். வா, செமையா இல்ல? ஸோ கிரிக்கெட் ஹெல்மெட்டில் வச்சு நான் செட் பண்ணி ஹே கைஸ், வெல்கம் டு விக்கிஸ் வ்ளாக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புது வீடியோ. ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கேன். நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டு. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஒரு டிஜி ஆஸ்மோ ப்ராண்ட்லேருந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜி ஆஸ்மோ ப்ராண்ட்லேருந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வேல்யூ ஃபார் மணி இந்த கேமரா. ஆக்சுவலி செம்ம நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. சரி, இதில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஏன் ஆக்ஷன் கேமரா சூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அவ்வளோதான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், பேக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அட் அ டைம் ரெண்டு ஸ்க்ரீனும் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரண்ட்டில் வேணும்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணணும், பேக்கில் வேணும்னா பேக்கில் மட்டும் யூஸ் பண்ணணும், ஸ்விட்ச் பண்ணிக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் 4K HDR சப்போர்ட் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் 11 மீட்டர் வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் அமேசானில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப்னு தனி கேஸ் இருக்குது. அதை போட்டு போடும்போது ஒரு 40-45 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். அப்புறம் ராக் ஸ்டடி இருக்குது. ராக் ஸ்டடினா ஒன்றும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஷேக் ஆகாமல் எடுக்கலாம். அந்த நம்ம ஃபோனில் எல்லாம் எடுக்கும்போது இப்படி ஷேக்லாம் ஆகும், சூப்பராக ஷேக் ஆகாமல் பக்காவாக எடுக்கலாம். அப்புறம் 4K 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸில் எடுக்கலாம். அப்புறம் 1080p வந்து 8x வரைக்கும் எடுக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கரண்ட்டாக கோப்ரோ 8ஓட தெரிஞ்சு காம்பட்டேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கோப்ரோ 9ஓட இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோப்ரோ 9ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் அது ரொம்பவே ரேட் அதிகம், எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் த குட். இப்போ கரண்ட்டில் கூட இது நம்ம வாங்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இது கேமரா ரேட் பார்த்தீங்கன்னா 20K வருது, 20 something அந்த செக்மெண்ட்டில் வருது. இப்போ நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்னு போயிட்டுருக்குலாம் சொல்கிறாங்க. அதில் நீங்கள் மேபி சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே கிடைக்கலாம். ப்ரைஸ் 20K ப்ளஸ் அந்த திங்ஸ் எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கணும், நிறைய மவுண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 அந்த செக்மெண்ட் வந்துடும். இந்த ஆக்ஷன் இது நம்ம கோபுரம் போகணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்க மாடலே அது ஒரு 35K something இருக்குது. 35-36K இருக்குது. அதை வாங்கினோன்னா அது திங்ஸு கேஜெட்ஸ் அதெல்லாம் வாங்கிறதுக்கே அதை எங்கேயோ பிச்சுட்டு போயிடும். உங்களுக்கு இப்போதைக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். நம்மளோட சேனலுக்கு ஒரு நல்ல அப்டேட் இது. இதெல்லாம் யாருக்காக? நம்ம சேனலுக்காக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துன்னே இருக்கும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓப்பன் பண்ணிடலாமா? என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு டப்பா இருக்குது. டப்பாவில் திறந்து பார்த்துடலாம். யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. டிஜி ஆஸ்மோ ப்ராண்ட்லேருந்து என்ன பண்ணணும்னு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பிடிச்ச விஷயமே இந்த பேட்ரி கேஸ் தாங்க. பார்த்தீங்களா, குட்டியாக காம்பேக்டாக ஒரு சூட் கேஸ் மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்க. பேட்ரி சும்மா அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக அப்படியே நம்ம அழகாக எடுத்துக்கலாம். பேட்ரி பக்கா ஃபிட்டிங்கில் இருக்குது. இங்கே அவங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்களா மெமரி கார்டு போடுறதுக்காக ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க சின்னதாக. என்னோடய பழைய மெமரி கார்டு நான் போட்டு வச்சுருக்கேன். அது சேர்த்து குட் தான். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொலையாது அது மெமரி கார்டெலாம். நல்லா பக்கா சூப்பராக இருக்குது பேக்கிங். இது ரெண்டு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மவுண்ட் இருக்குது நம்மக்கிட்ட.
சார்ஜிங் கேபிள் இருக்குது, ஸ்க்ரூ இருக்குது, நல்லா குட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி ஸ்க்ரூ இருக்குது. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா செம்மையாக இருக்குங்க, பில்ட்டும் செம்மையாக இருக்குது, தாறுமாதிரி இருக்குது. அது ஆக்சுவலி பக்கா பில்ட்டில் இருக்குது. ஆக்சுவலி நான் முன்னாடி திறந்து பார்த்துட்டேன், செக்ஸ் எல்லாம் கூட பண்ணிட்டேன், செக்லாம் பண்ணிட்டேன், நல்லாவே இருக்குது. லேசாக இருக்குது, அந்த ஹீட் ஆகிற இஷ்யூஸ் தெரியுது, லேசாக ஹீட்டிங் இருக்குது. நார்மல் ஆக்சுவல் கேமராஸ் எல்லாமே ஹீட்டிங் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஓகே, இது குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கிறதால நான் சூஸ் பண்ணேன். இதுக்கெல்லாம் நான் இது போட்டிருக்கேன், ஸ்க்ரீன் கார்ட் போட்டுட்டேன். நீங்களும் போட்டு யூஸ் பண்ணுங்கள், வாங்கி யூஸ் பண்ணுறதா, ஸோ தட் க்ராச் ஆகாது, அதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. ப்ளஸ் இது லென்ஸும் நம்ம கழட்டி மாட்டலாம்னு சொல்கிறாங்க. கழட்டிட்டு இந்த லென்ஸை மட்டும் நம்ம மாற்றலாமா? ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குங்க இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலி ஒரு டாப், ஒரு நல்ல ரேட்டுக்கு வேல்யூ ஃபார் மணி கேமராவாக தெரிஞ்சது இது இந்த பட்ஜெட்டுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, அதை பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, பேக்கில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நம்ம வ்ளாகிங் பண்ணும்போது இப்படி பிடிச்சிட்டு பேசிகிட்டே போகலாம். காம்பேக்டாகவும் இருக்குது, குட்டியாகவும் இருக்குது. இதுக்கு ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க, கேஸ் கொடுத்து கேமரா கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. பில்ட் பேட்டரிக்கு போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் பேட்டரி போடணும், பேட்டரி போடலாமா? பேட்டரியை போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிவிட்டால் இங்கே லாக் ஆகிடும். இங்கேயும் இங்கேயும் ரெண்டு லாக் இருக்கும், சைடில் இங்கே ஒரு லாக், இங்கே ஒரு லாக் இருக்கும், ரெண்டு லாக் ஆகிடும். பேட்டரி ரிலீஸ் பண்ணும் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு லாக்கையும் ரிலீஸ் பண்ணணும். இப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணணும், பேட்டரி தூக்கிச்சா அதுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும், அவ்வளோதான். இதில் வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது, அதுவும் ஒரு சம ஃபீச்சர். வாய்ஸ் கண்ட்ரோல்லே, வாய்ஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, ஸ்விட்ச் ஸ்க்ரீன் முன்னாடி வந்துருச்சா? தெரியுதா? தெரியுதா ஸ்க்ரீனு? ஏன்னா ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன், ஃபோன் கேமரா தெரியுது. வாய்ஸ் கண்ட்ரோல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு இருக்குது, ஸ்டாப் ரெக்கார்டிங்னு இருக்குது, டேக் ஃபோட்டோ இருக்குது, ஸ்க்ரீன் ஸ்விட்சு, ஷடவுன், எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டிங்லேயும் கொடுத்துருக்காங்க, செம்ம ஃபீச்சர் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ சுவிட்ச்னா நம்ம எப்படி திருப்பினாலும் அதுக்கேற்ற மாதிரி கேமரா அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்க்ரீனை குட்டியாக வச்சுக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 258 GB சம்திங், இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. கேமரா அது நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, சாலிடாக இருக்குது, ரகடாக நல்லா தாங்கும் தெரிஞ்சு, சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு குயிக் சுவிட்சுன்னு இருக்குது சைடில், ஏ பட்டன் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்விட்ச் ஆகிடும், ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணணும். ப்ளஸ் டபுள் டேப் பண்ணாலும் வரும், மாறிடுச்சா இந்த மாதிரி ஒர்க் ஆகும். அது ப்ளஸ் இது கூட நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது ஒரு நல்ல கேஜெட்டு, நீங்களும் வாங்குறது தான் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான்லேயும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. லூஸ் பண்ணுறது, லூஸ் பண்ணி நம்ம எந்த ஆங்கிளாலும் எடுத்துக்கலாம், டவுன் ஷார்ட்ஸ் எடுக்கலாம், அப் ஷார்ட்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆக்ஷன் கேமராக்காகவே தனியாக வாங்கினது, லூஸ் பண்ணி நம்ம தூக்கிக்கலாம், தூக்கி டைட் பண்ணிக்கலாம், தூக்கி டைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, த்ரீ வேஸ் இவ்வளோ தூரம் ஹைட் கவர் ஆகுது. இது எல்லாமே டைட்டர், இங்கே ஒரு அட்ஜஸ்டர், இங்கே ஒரு அட்ஜஸ்டர், அப்புறம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ ஹைட்டு தான் வேணும்னா, இதை நம்ம கழட்டிட்டு நம்ம இங்கேயே கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம். அது பாருங்க, இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி நீங்கள் இங்கேயே கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல கேஜெட். ப்ளஸ் இதை ட்ரைபாட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அடியில் ஒன்று இருக்குது, இருக்கா சுற்றி எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு அப்படி ரிவர்ஸில் நம்ம டைட் பண்ணோம், டைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சமையல எப்படி பாட்டம் ஷாட்ஸு, இப்படி எடுக்கிறது, இப்படி எடுக்கிறது, நம்ம கேமரா பிடிச்சிட்டு இந்த ஆங்கிள்லேருந்து இப்படி கீழே நடந்து போகிற மாதிரி எடுக்கிறது, அந்த மாதிரி நிறையா கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ஹைட் கவர் ஆகுது, அதான் உங்களுக்கு ஹைட் காட்டுறது தான் பார்க்குறேன். ஹைட் பார்த்திங்கன்னா இவ்வளோ கவர் ஆகுது, இவ்வளோ ஹைட் வருது. இது வச்சிங்கன்னா இப்போ எவ்வளோ ஹைட் இருக்கும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது என் கைக்கு ஒரு கை வருது, ஒரு கை டிஸ்டன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் லேசாக இருக்கிறதெல்லாம் காட்ட முடியல. அதுதான் கைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கேமரா அங்கே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸு இப்படி அப்படின்னு சும்மா கலக்கலாம். இனிமேல் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் தாறுமாறாக வரும் கண்டி வரணும். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. காம்பேக்டாகவும் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, டைட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு. அப்புறம் நம்ம இப்படி வச்சுட்டு இதை மடக்கிக்கலாம், மடக்கிற யூஸ் பண்ணி மடக்கிக்கலாம், மடக்கிட்டு இந்த செட்டப்லேயும் நம்ம வச்சுக்கலாம் பார்த்திங்களா. இந்த செட்டப் வ்ளாகிங் செட்டப் பிடிச்சிட்டு அப்படியே நம்ம அப்படியே பேசிட்டு அப்படியே கூட போய்க்கலாம். அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட் இது.
ஸோ இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சில கிளிப்ஸ்லாம் வரும், நான் கிரிக்கெட் ஹெல்மெட்டில் போட்டு ஃபிட் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. மெயினாக நான் அதுக்கு தான் அந்த பர்பஸ் தான் வாங்கினேன், வெளியில் போனால் ப்ளாக் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. ஸோ கிரிக்கெட் ஹெல்மெட்டில் வச்சு நான் செட் பண்ணி பார்த்தேன் எப்படி அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். அப்புறம் ஹைப்பர் லேப்ஸ் டைம் லேப்ஸ்லாம் கூட நான் எப்படி வந்திருக்குன்னு போட்டிருக்கேன், அந்த ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். டேக் கேர், பி சேஃப்.